வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் 3 முதல் ஆகஸ்ட் 9 வரை என்னென்ன கிரக நிலைகள் என்னென்ன மாற்றங்கள் எந்த விதமான முன்னேற்றங்கள் யாருக்கு என்ன லாபம் என்ன நன்மைகள் நடக்க போகின்றன இதையெல்லாம் நாம் காண இருக்கிறோம் இந்த வாரத்தில் பௌர்ணமி ஆவினி அவிட்டம் சங்கடகர சதுர்த்தி தேய்பிறை சஷ்டி முதலிய அனைத்து நல்ல நாட்கள் இருக்கின்றன இதில் என்னென்ன பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு நடக்க போகிறது என்பதை நாம் காண இருக்கிறோம் அந்த வகையில் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுன ராசியில் ராகு சுக்கிரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இந்த கிரக நிலைகள் அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு வகையில்தான் அமைந்திருக்கிறது இதில் என்னென்னா பௌர்ணமி திங்கட்கிழமையே ஆரம்பிக்கின்ற காரணத்தால் சோமவாரத்தில் பௌர்ணமி வருவது மிகப்பெரிய விசேஷம் இந்த வாரம் முழுவதும் அனைத்து ராசிகளுக்கும் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது சிவபெருமான் வழிபாடு மிக சாலச்சிறந்தது மேஷராசி அன்பர்கள் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை பொன்பொருள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர் மனதில் பக்தி பெருகும் எண்ணங்கள் மேம்படக்கூடிய நாளாக இந்த மாதம் அமைகிறது சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குகின்ற மாதமாக அமைகிறது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் நிர்வாகத்தினரின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும் இந்த மேஷராசிக்காரர்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தொழிலில் கடின உழைப்பு தேவை வருமானமும் அதிகரிக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியிருக்கிற சூழல் நிலவும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் சில சில நேரங்களில் வந்து போவும் கணவரின் மனம் போல் நடந்து கொள்வீர்கள் உறவினர்களுக்கிடையே நல்ல பெயர் கிடைக்கின்ற மாதமாக அமைகிறது சாதகமான மாதம்தான் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள் பரணி 1, 2, 3, 4 பாதங்கள் கார்த்திகை 1 பாதம் இந்த மூன்றுத்தில் அஸ்வினியினுடைய பலன் என்னென்னா இந்த மாதம் தனவரவு அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கின்ற மாதம் புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படுகின்ற
மாதம் தாராளமாக செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். புதிய வீடு பூமி வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பார்த்த இனங்களிலிருந்து தனவரவு ஏற்படும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்ல மாதமாக இது தென்படுகிறது. பரணி நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். எதிர்பாராத தனவரவால் ஏற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் உதவி கிடைக்கும். பொறாமை காரணமாக நண்பர்களை பகையாகக்கூடிய மாதமாக தென்படுகிறது. உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகளை கையாள்வீர்கள். நிறைய யோசனைகள்லாம் வரும். புதிய தகவல்களால் புதிய உற்சாகமும் பிறக்கும். உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம். ஆயினும் நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். அரசு பணியாளர்கள் அக்குறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. தங்கள் வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கலாம். பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கணவரின் மனம் போல் நடந்து கொள்வீர்கள். உறவினர்களுக்கிடையே நல்ல பெயர் கிடைக்கின்ற மாதமாக அமைகிறது. மேஷராசி அன்பர்கள், இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் எங்கே செல்லணும்னா, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்கிறதும், அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரையும் 9 சுற்று வெள்ளிக்கிழமைகளில் வர்றதும் மிகவும் சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். வழக்குகளில் பொறுமை தேவை. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு அவசிய தேவைகளுக்காக ஆடைகளின் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்குகின்ற மாதம். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேச்சில் நிதானம் கையாள்வது சிறந்தது. வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை. இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்க்கவும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் உற்சாகமான சூழல் காணப்படுகின்ற மாதம். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத உதவி உயர்வுக்கும் பதவிகள் உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு. தொழில் லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடலாம். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கின்ற மாதமாக இது தென்படுகிறது.
புகுந்த வீட்டில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. அரசு பணியில் தங்கள் திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வில் பிரச்சினைகள் எழுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசுகின்ற மாதம். பிரயாணங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு தொழில் திறன் அதிகரித்து அதன் காரணமாக வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அரசு பணிபுரியும் பெண்கள் தங்கள் விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சிப்பீர். டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். நகர சந்தை நிலவரங்களை அறிந்து செய்யும் வியாபாரம் ஆதாயம் தரும். சிலருக்கு கடல் வாணிபம் பெருகி லாபம் கிடைக்கும். அதாவது ட்ரேடிங் ஷீஷோர்ஸ், அந்த இடத்துல லாபம் கிடைக்கும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் பண வரவு அதிகரிப்பதால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்ற பல புண்ணியத்தல யாத்திரை மேற்கொள்வீர். சிலருக்கு கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் நிலவும். மக்கள் தலைவராகும் வாய்ப்பு சிலருக்கு அமையலாம். வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயம் தரும். அரசியலில், அதாவது சொன்ன மக்கள் தலைவராக ஆவதற்கு சில வாய்ப்புகள் இருக்குது. தொழிலிலும் சமூக வாழ்விலும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். சுய தொழில் உரிவோர் தங்கள் பணிகளை திறம்பட செய்வீர்கள். பணம் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் தொழிலில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா அது பழனி முருகர். ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடியவா பெரிய தலைமை பொறுப்புக்கு வரணும்னா அந்த பழனி முருகர் அங்கே போய் எல்லாரும் சொல்வார், ராஜா அலங்காரத்தில் பழனி ஆண்டவனை தரிசனம் பண்ணணும்னு. ஆண்டிகோலத்தில் தரிசனம் செய்தாலே ஆனந்தம் கிட்டும். மிதுன ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத ஆடைகளின் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு. போதுமான பணவரவு இருப்பதால் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடும். நீண்ட நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த நேர்த்திக் கடனை செலுத்தி நிம்மதி பெறுவீர்கள். அதாவது யார் யாரெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போவதற்கான சூழ்நிலை வரும். வேலையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமை காப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். புகுந்த வீட்டு சொந்தங்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும்.
செயல்களில் கூடுதல் கவனம் தேவை. மிதுனராசிக்காரரில் எதனாவது புதுசாக கல்யாணமான தம்பதிகள் இருந்தால் இந்த மாமனார் மாமியார் பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா அது மாதிரியான கிரக நிலைகள் நிலவுகிறது. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள். உங்களுக்கு தெய்வ சிந்தனைகளால் மனதில் அமைதி நிலவும். ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். பழைய கடன்கள் சுலபமாக வசூலாகும். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்பட்டாலும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்கக்கூடியதான சந்தர்ப்பம் அமைகிறது. உடன் பிறப்புகளுடன் சுமூகமாக செல்வது சாலச் சிறந்தது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும். விவசாயம், ரியல் எஸ்டேட். இடைவிடாத வேலைபளு காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். அசைவ விரும்பிகளுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம். சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, சகோதரர் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும். எனவே துன்பம் வரும்போது துவண்டு விடாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில் முன்னேற முயலுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், இந்த வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்களையும் அடைவீர்கள். விருந்தினர் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாட்டால் செலவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக தென்படுகிறது. செலவுகளை குறைத்து கொண்டால் நல்லது. தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படும். தொல்லை தூர பயணங்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். தொல்லை அப்படின்னா தொல்லை தூர பயணம்னா ஒரு டென்ஷன்லேயே தூர பயணம் போவீங்க. தொல்லையாகவே தூர பயணங்களும் கிடைக்கின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். ஆயினும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம். எதிரிகளின் பணமும் வந்து சேரும். அதாவது உங்களை பணம் நீங்கள் கொடுத்துட்டு அவன் நமக்கு எதிரி ஆயிடுறான் இல்லையா, அவன்லாம் வந்து ஒழுங்காக பணம் கொடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கின்றது காரணத்தினால. செவ்வாய் மீனத்தில் இருக்க செவ்வாய் மேஷத்துக்கு போன உடனே பணம் வந்துடும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். மிதுனராசிக்காரர்கள், வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான். இந்த கொரோனா டைமில் திருப்பதி போக முடியாது. இந்த பாஸ் பிரச்சனையெல்லாம் இருக்குது. பாஸ் பிரச்சனைகள்லாம் போக முடியாதவா, திருப்பதி பெருமாளை எப்படி தரிசனம் பண்ணுறது அப்படின்னா, அச்சரப்பாக்கம் பக்கத்தில் பெரும்பேர் அப்படின்னு ஒரு கோயில் ஊர் இருக்குது. அந்த ஊரில் பெரும்பேரில் கரிவரதராஜ பெருமாள் அப்படின்னு திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார். அவரை தரிசிப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய்மாமன் வகையில் அனுகூலம் உண்டாகும். புதிய ஆடைகள் சேரும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. மாத பிற்பகுதியில் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சகோதரர்களுக்கு உதவி கேட்டாங்கன்னா அதை தட்டாமல் செய்து கொடுப்பது சிறந்தது. தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். மற்றபடி பிரச்சனை எதுவும் இருக்காது. பணி சுமை குறையும். உற்சாகமாக இருப்பீர்கள். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறும். பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு. தொழிலில் நல்ல வளர்ச்சியை காணலாம். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத மாதமாக இது அமைகிறது. புகுந்த வீட்டினரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும். உங்கள் ஆலோசனைகள் பெரிதும் பாராட்ட பெறுகின்ற மாதமாக தென்படுகிறது. இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். பணவரவு அதிகரிப்பதால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வழக்குகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். விஐபிகளுடன் ஏற்படும் நட்பின் மூலமாக ஆதாயங்கள் பெரும் நிலை உருவாகின்ற மாதமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு நல்லது செய்வதின் காரணமாக உங்கள் கீர்த்தி பெருகும். மனைவி மற்றும் உறவுகளிடம் சுமூகமாக நடந்து கொண்டால் கருத்து பேதங்களை தவிர்க்கலாம். சுய தொழில் புரிவோர் தங்கள் பணிகளை திறம்பட செய்வீர்கள். மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். பூச நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் நீங்கள் எப்போதும் பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீர்கள். நல்ல பல கருத்துக்களை கேட்பதின் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படும். யாராவது புதுசாக கல்யாணமாயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை உண்டாகுகின்ற ஒரு மாதமாக தென்படுகிறது. கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். அரசாங்க துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். அரசு பணியாளர்கள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலம் பயன்களை அடைவீர்கள். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை. சில விபத்துகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள், இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரும் யோகம் ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும். வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீர்கள். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும். கற்பனை வளம் அதிகம் கொண்ட நீங்கள் தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படும். வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். கடகராசி அன்பர்கள், வணங்க வேண்டிய தெய்வம்னா அது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான். ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு ஏற்படாது.
பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். பல வகைகளிலும் அனுகூலமான பலன்கள் நடைபெறுகின்ற மாதமாக இது தென்படுகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாக முடியும். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். பணியிடத்தில் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஆனால் வேலை பளு அதிகரிக்கும். பொறுமையுடன் அனுசரித்து செல்லுவது நல்லது. வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியிருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிதும் பாதிப்பு இருக்காது. மகம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தாய் வழி உறவுகள் உதவி செய்வார்கள். சுபகாரியங்களுக்காக வீடே விழா கோலம் பூணும். திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீர்கள். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவர். அரசாங்கத்தால் அனுகூல பலன்கள் உண்டு. உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எதிர்பாராத பணவரவு அதிகரிக்கும். அளவுக்கு இன்று ஓர் அதிக சக்தி கொண்ட அருமையான நாளாக தென்படுகிறது. குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். நல்ல பொருளாதார நிலையால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். மன வாழ்க்கை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு செல்லும். நண்பர்களை சமாளிக்க சரிகட்ட சாதுரியமும் சாமர்த்தியமும் தேவை. உங்கள் மனதில் எழும் புது புது ஆலோசனைகள் காரணமாகவும் திறமையான நடவடிக்கைகள் மூலமாகவும் உங்கள் எதிர்பார்ப்பை விட அதிக அளவுக்கான லாபங்களை அள்ளித்தரும். உங்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கின்ற மாதமாக தென்படுகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். மகான்களின் தரிசனத்தால் மனமகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் தனவரவு அதிகரிக்கும். வியாபாரிகள் தங்கள் வாக்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவர். பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது சாலச்சிறந்தது. அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னவென்றால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை பூஜிப்பது சாலச்சிறந்தது. வியாழக்கிழமைதோறும் நரசிம்மரை பூஜித்து 9 முறை வலம் வந்து அவருக்கு பிடித்தமான மலரை சாற்றி உங்களால் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் நெய்வேதனம் செய்து அவளை லக்ஷ்மி நரசிம்மரை அவரை பூஜிப்பது மிகவும் கைமேல் பலன்கள் கிட்டும். கன்னிராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தினருடன் உறவினர் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும்.
தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிதூர் வழி சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். பணிகளில் கவனம் தேவை. பிரச்சனைகள் வந்தாலும் பாதிப்பு இருக்காது. பிற ஊழியர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். சலுகைகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகிறது. பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது தென்படுகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் இனிய பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களால் லாபம் கிட்டும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் ஆகியவற்றால் வரும் இன்பம் நிலைத்திருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்திற்காக உங்கள் சந்தோஷங்களை தியாகம் செய்வீர்கள். சிலருக்கு மனைவி மக்களின் உடல்நிலையால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அரசு ஆதரவு அரசியல்வாதிகளின் ஆதரவு இருக்கும். அதிகாரம் மிக்க பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் இருக்கிறது. அன்புக்கு இனியவர்களால் உங்கள் கண்ணீர் துளிகள் துடைக்கப்படலாம். சோம்பல் அகற்றி சுறுசுறுப்பாய் இருப்பது மிகவும் சிறந்தது. உங்களது அர்ப்பணிப்பு உணர்வோடு கூடிய உழைப்பு பிறரால் கவனிக்கப்பட்டு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்படலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீட்டில் திருமண சம்பந்தமான பேச்சுகளால் மகிழ்ச்சி நிலவும். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கு முன் நன்கு படித்தபின் கையொப்பம் இட வேண்டும். புதிய வீடுமனை வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அதற்கான வங்கி கடன் உதவிகள் சுலபமாக கிடைக்கும். நீங்கள் படிச்சிட்டு கையெழுத்து போடலைனா ஏமாத்திடுவாங்க. பெண்களின் அறிவுத்திறன் கூடும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும். வியாபாரிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வியாபார விருத்தி ஏற்படும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அரசு பணி புரிபவர்களுக்கு விருப்பப்படி புதிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். சிலருக்கு தேவையற்ற எதிர்பாராத செலவுகளால் பண தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த மாதம் சுறுசுறுப்பாக பணிகளை ஆற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய மாதம். புனித யாத்திரைகள் செல்வதற்கு நாட்டம் அதிகரிக்கும். இளைஞர்களின் புதிய வேலை வாய்ப்புக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரிய நேரிடும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார்போல் ஆதாயமும் அதிகரிக்கும். தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். கன்னியாராசி அன்பர்கள், வணங்க வேண்டிய தெய்வம் தாராபுரம் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற காடு அனுமந்தராய சுவாமியை தரிசிப்பதும், நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிப்பதும் சாலச் சிறந்தது. துளாராசி அன்பர்களே, வீட்டில் இருந்த பிரச்சனை, உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு முதலியன நீங்கும். ஆனால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் மனக்கசப்பு வருகின்ற மாதம். அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். பிரிந்த தம்பதி ஒன்று சேருவர். கணவன் மனைவிகளுக்கிடையே பாசம் மேலோங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கின்ற மாதம்.
காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கின்றனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும் வீட்டிலிருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறும் வாய்ப்பு உருவாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அவர்களின் சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசின் சலுகை வங்கி கடன் கிடைக்கின்ற மாதமாக இது தென்படுகிறது. துளாராசியில் இருக்கிற பெண்கள் குடும்பத்தாரின் அன்பை பெறுவர். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உறவினர்களிடம் சமூக நிலை ஏற்படும். சுமூகமான ஒரு சிந்தனை மேலோங்கும். உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவா. இந்த மாதம் எதிர்பாராத தனவரவுகள் இருக்கும். எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய அதிக உழைப்பு உழைத்தால்தான் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும். புதிய பெண்களுடனான தொடர்பு ஏற்படும். பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் காண்பர். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களால் கடன் வாங்கும் நிலையை தவிர்க்கலாம். வாகனங்களில் கவனம் தேவை. உதவிகரமான எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் வேண்டாத வேலைகளில் ஈடுபடாமல் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற இயலும். அதாவது என்னென்னா, தேவையில்லாத தீய பழக்கங்கள் வருவதற்கான ஒரு கால சூழல் கிரக சூழல் இருக்குது. அதை வந்து தவிர்த்துக்கணும் நம்மளே. சுவாதி நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகளால் நன்மைகளும் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சி ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். விரிவாக்கங்கள் செய்வதனால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். வேலை கிடைச்சிடும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலமாக இது இருக்கும். அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைப்பீர்கள். எந்த காரியத்தையும் திறம்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை அடையக்கூடிய மாதமாக இது தென்படுகிறது. விசாகம் இந்த வாரம் நீங்கள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத இடத்தில் இருந்து வந்த பணவரவால் மனமகிழும். விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுதை கழிப்பீர்கள். அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி உங்களை கொண்டு போகும். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடையக்கூடிய மாதமாக இது தென்படுகிறது. திடீர் பயணங்கள் ஏற்படும். இந்தியா ஃபுல்லாக ஒரு டூர் போகிற மாதிரி இருக்குது. துளாராசி அன்பர்கள் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா, விருச்சிக ராசி அன்பர்களே, மாத முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடனுதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் அதிகப்படியான கண்டிப்பு காட்டாமல் அனுசரித்து செல்லுவது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம். பணவசதி திருப்தி தரும். சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கேற்றாற்போல் செயல்படுவது மிகவும் சிறந்தது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி
யார் என்ன சொன்னாலும் எடுத்துட்டு ஆடக்கூடியவர்கள். வாழ்க்கை துணை பல வகைகளிலும் ஒத்துழைப்பு தருவர். உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடு வரலாம். ஒதுங்கி இருப்பது நல்லது. நண்பர்களால் நன்மை கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும் அலுவலகத்தில் சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகமானாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வரும்படி உண்டு. வியாபாரிகளுக்கு மாத ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பங்குதாரர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல வளர்ச்சி காண்பர். சிலருக்கு புதிய ஆடைகள் வாங்கும் யோகம் உண்டாகும். மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதாவது இந்த விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி இந்த மாதம் கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும். வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும். சிலர் பல வகையிலும் பிறரால் குற்றஞ்சாட்டப்படுவீர்கள். மாணவர்கள் தங்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். அதாவது கிராஸ்பிங் பவர் அதிகம் இருக்கும் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு. விருச்சிக ராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். அனுஷம் இந்த வாரம் தொலைதூரத்திலிருந்த நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகி தனவரவு அதிகரிக்கும். புதிய நண்பர்களால் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். எதிலும் அவசரப்படாமல் வேலை செய்தால் வெற்றி நிச்சயம். மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசவும். நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இது மாதிரி இந்த பங்கு சந்தையில் நிறைய காசை விடுவதற்கு அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது. பார்த்து செயல்படணும். வெற்றியும் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த கேட்டை இந்த மாதம் உங்களுக்கு மனைவி மூலம் மட்டற்ற மகிழ்ச்சி நிலவும். வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமலே கிடைக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களிலிருந்து மீளலாம். தனுசு ராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும். உறவினர் வருகையால் நன்மைகள் உண்டாகும். அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எதிர்பாராமல் பணம் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். உடல் நலனில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரும். சிந்தித்து செயல்படும் திறமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணம் புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகுகின்ற நாள். தம்பதியிடையே ஒற்றுமை மேம்படும். உறவினர்கள் உதவியாக இருப்பர். அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. தனுசு ராசிக்கு பொதுவாகவே செப்டம்பர் 1 அப்புறம்தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். மூல நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் புது தெம்பும்
உற்சாகமும் கூடும். வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்தில் பெண் மனைவியாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். ஆணையிடம் அதிகார பதவி கிடைக்கும். சிலருக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாம். மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. சுபகாரியங்கள் நடைபெறும். வெற்றிகளை குவிக்க விழிப்புடன் செயல்பட்டால் இலக்குகளை எளிதில் எட்டலாம். புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற இயலும். பூராட நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சுகமான சுற்றுலா பயணங்களால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்து உயரும். உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். அன்னையின் அன்பும் அரவணைப்பும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதும் உண்டு. அதாவது இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அப்பா தான் சரியிருக்க மாட்டார், அம்மா கரெக்டாக இருப்பா. சிலர் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரும். அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவை. உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பர். உத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த மாதம் தனவரவு அதிகரிப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நவநாகரீக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படக்கூடிய மாதம். ஏதாவது மனக்குறை எப்பயுமே இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் காதல் வயப்படுபவர்கள். இவர்கள் உண்மையாக இருந்தால் கூட இவர்களை காதலிக்கின்ற பெண்ணோ ஆணோ உண்மையாக இருக்க மாட்டார்கள். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு கிட்டும். சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படும். தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி திறன் குறையும். பயப்பட தேவையில்லை. இந்த தனுசு ராசிக்காரர்கள் மொத்தமாக வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். திருச்செந்தூர் போயிட்டு நாழி கிணறில் குளிச்சுட்டு கடலில் நீராடிட்டு. மகர ராசி அன்பர்கள், சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிக்கு அவர்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கணவன் மனைவிக்கிடையே மாத பிற்பகுதியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். மதிப்பு மரியாதை கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகளால் குடும்பத்தில் உற்சாகம் குடிகொள்ளும். பெண்களின் ஆதரவு கிடைக்கும். எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பொன்பொருள் சேரும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு ஏற்படும். பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கு வாய்ப்புண்டு. சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி நிதி உதவி எளிதாக கிடைக்கும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். பொருளாதார வளம் மேம்படும். எதிரிகளின் இடையூறுகளை முறியடிக்கும். அதாவது இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மதிப்பு மரியாதை சற்று தெரியாது. அவர்கள் எல்லா இடத்துலையும் முதல்ல தூக்கி எறிந்து பேசி விடுவார்கள். அதையெல்லாம் குறைத்து கொள்வது நல்லது. பெண்கள் குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களால் குடும்பத்தின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு
வங்கி கடனுதவி கிடைக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இந்த மாதம் குடும்பம் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசியால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக வருவீர்கள். உறவுகளுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்தக்கூடிய நாள் நடக்கும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல், வீண் செலவுகள் ஏற்படும். அதிகாரிகளுடனான வீண் சச்சரவுகளை விலக்கிக் கொள்வது நல்லது. உயர்வுகள் இருக்கும். சம்பாதிக்கும் திறன் மேம்படும். மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் வீட்டில் சும மங்கள காரியங்கள் நடைபெறும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். எதையும் வெற்றியுடன் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும். மேலிட செல்வாக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண்ணுடன் கூடிய அழகிய நவீன மாடல் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அம்சம் நிலவுகிறது. மனதிற்கு மகிழ்வான வரன்கள் அமைந்து பெற்றோர்கள் உறவினர்கள் கூடி வெகு விமர்சையாக எட்டிமேளம் கொட்ட திருமண யோகம் ஏற்படும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் சிறப்பாக உங்களுக்கு அமையும். இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களை தான் நான் முன்னாடியே முன்கூட்டியே குறிப்பிட்டு சொன்னேன். இந்த எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ராசி இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம். அதெல்லாம் குறைச்சிக்கிட்டா தான் நல்லது வாழ்க்கையில். அவிட்டம் 1, 2 பாதங்கள் இந்த மாதம் புதிய தொழில் வாய்ப்புகள் யோகங்கள் அமையும். புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். கும்பராசி அன்பர்களே, சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தையின் மூலம் பண வரவு உண்டு. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். தொலை தூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்வது அவசியம். அலுவலகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகையை பெறலாம். செல்வாக்கு அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத பண வரவால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். போட்டிகள் குறையும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் இது. குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவர். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பர். குடும்ப இந்த கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே இந்த குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். அவர்கள் முடிவெடுத்தால் எப்பொழுதுமே சரியாக இருக்கும் என்பது ஜோதிட விதி. அவிட்டம் 3, 4 பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் திடர் சுபகாரியங்கள் நடப்பதின் காரணமாக சுப விரயங்கள் அதிகரித்து செலவுகள் கூடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். தெய்வ பலம் கூடும். நல்லாரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். வாலிப வயதினருக்கு வலுவான அரசு உத்தியோகம் ஏற்பட வாய்ப்புண்டு. அரசு அதிகாரிகளுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் மாறி வருமானங்கள் உயரும்.
தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவால் சில குழப்பங்கள் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். சதயம், இந்த மாதம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு அழகிய நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். மங்கையரால் மனமகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படுகின்ற நல்ல மாதம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவிகளின் வரவு மகிழ்வை தரும். கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு செய்வீர்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்கும். இந்த பூரட்டாதியில் பிறந்தவங்க பல வழிகளில் இருந்தும் பண வரவு அதிகரிக்கும். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். பல வகையான உயர் ரக வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய யோகம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகும். செலவுகளும் அதிகரிக்கும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் வீணான வாக்குவாதம் செய்யாதிருப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறந்தது. கும்பராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருவற்றியூர் வடியுடையம்மனை தரிசனம் செய்தால் நினைத்தது நடக்கும். மீனராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையான அணுகுமுறை அவசியம். சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எடுத்த செயல் வெற்றியடையும். பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாத மிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. திருமண முயற்சிகளிலிருந்து வந்த தடைகள் நீங்கும். சாதகமாக முடியும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் உதவுவர். சில நேரங்களில் முயற்சிகள் தடைகள் ஏற்படும். பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளியிலும் மரியாதையும் கூடும். இந்த பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களது நற்குணங்கள் அனைவரின் பாராட்டை பெறும். பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாயிருப்பர். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறுவர். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் சுபகாரிய நிகழ்வுகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும். அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்குகின்ற நாளாக இது அமைகிறது. மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும். மதிப்பு கௌரவம் உயரும். தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் லாபகரமாக அமையும். பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் காண்பர். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும்.
பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது.